Hi friends, welcome to my YouTube channel Psych and Yoga. You இன்னைக்கு என்னோட வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இருக்க வீட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிக விதமான லைக் ஃபியர் ஆங்ஸைட்டி மனக்கவலைகள் சொல்ல போகணும்னா சுருக்கமாக சொல்லணும்னா மனக்கவலைகள் அதிகரிச்சிருக்கு ஸோ அதுக்குண்டான ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத சூழ்நிலையெல்லாம் நம்ம இருக்கோம் ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட மனசையும் உங்களையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமோஷ்னல் லெவலில் பேலன்ஸாக வச்சுருக்கலாம் ஸோ அந்த டெக்னிக் என்ன அது எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் இன்னைக்கு என்னோட வீடியோல நான் சொல்ல போறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் எல்லாருமே திங்க் பண்ணலாம் ரிலாக்ஸேஷன் ஒன்னு யோகாவா இருக்குமா இல்ல மெடிடேஷனாக இருக்குமா இல்ல ப்ரீதிங்காக இருக்குமான்னு கேட்டிங்க திங்க் பண்ணலாம் பட் ஆனால் இது எதுவுமே கிடையாது இது ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ரிலாக்ஸேஷன் இது வந்து நீங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு என் என்டே டேயில் நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் பெட்டுக்கு அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்துடலாம் இதுக்காக நீங்கள் சாப்பிட்டு எம்டி ஸ்டோமக் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இது உங்களுக்கு வந்து எப்போது என்னென்ன இமோஷன்ஸ் அதாவது நான் இப்போ சொல்லுவேன் ஸோ அதில் வந்து எந்த இமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கோ அந்தந்த இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இது எப்போ வேணாலும் பண்ணலாம் ஸோ எப்படி நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு நம்மளோட அஞ்சு விரல்லையுமே ஒரு ஒரு விதமான எலிமெண்ட் இருக்குது ஃபைவ் எலிமெண்ட்ஸ்மே நம்மளோட ஃபிங்கர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்ரா வீடியோவில் சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி நம்மளோட ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லேயுமே வந்து நம்மளோட இமோஷன்ஸ் ஒரு ஒரு வகையான இமோஷன்ஸ் வந்து ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லேயும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த ஃபிங்கரில் எந்தெந்த விதமான இமோஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்மளோட தம் ஃபிங்கர் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் தம் ஃபிங்கரில் என்ன இமோஷன் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமோஷன்ஸ் அந்த ஃபிங்கரில் அடங்கியிருக்கு ஸோ அதில் வந்து ஆங்ஸைட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜஸ்ட் ஒரு படப்பட தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அது ஏன் இருக்குது எதுக்கு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ரீசனே தெரியாமல் இருக்கும் சில டைம் ரீசனோடு இருக்கும் ஏதாவது ஒரு ஃபேஸ் பண்ண போகிறோம் லைக் எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறோம் இல்லை இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த படப்படப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் எந்த இமோஷன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபியர் நம்ம பயப்படுறது எல்லாமே வந்து இந்த ஃபிங்கரோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு அதாவது நம்மளுடைய மிடில் ஃபிங்கர் இந்த ஃபிங்கரில் எந்த இமோஷன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆங்கர் அண்ட் வந்து ரிங் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோதிர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரலில் எந்த இமோஷன் வந்து கனெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவலைகள் எல்லாமே வந்து இந்த ஃபிங்கரில் தான் கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த விதமான இமோஷன்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக சுண்டு விரல் ஸோ இதில் வந்து எந்த விதமான இமோஷன் வந்து கனெக் கனெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமோஷன் இந்த ஃபிங்கரோட கனெக்ட் இருக்குது ஸோ இதில் இதில் வந்து என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்றத தான் நான் அடுத்து சொல்ல போகிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீட்டி விட்டுட்டு ஒரு ஒரு ஃபிங்கரையும் வந்து நீங்கள் பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட போகிறீங்க ஸோ அப் குழந்தைங்க எப்படி வந்து குழந்தைங்க கையில் வந்து நம்மளோட கையை கொடுத்தா அது எப்படி இறுக்கமாக பிடிச்சிக்குதோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வரலையே அது ஜஸ்ட்டு ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக பிடிச்சி பிடிச்சி விட போகிறீங்க ஒரு ஃபிங்கரை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒன் மினிட் டூ டூ மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா டைட்டாக அதே மாதிரி பிடிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விடணும் ஸோ அதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் பண்ணணும் ஃபஸ்ட்டு தம்பு அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதுக்கப்புறம் மிடில் அதுக்கப்புறம் ரிங் ஃபிங்கர் கடைசியாக வந்து சுண்டு வர ஸோ ஒரு ஒரு ஃபிங்கரையும் வந்து நீங்கள் பிடிச்சு பிடிச்சு விடணும் இது மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டுக்கும் நீங்கள் சேர்த்து பண்ணணும் ஸோ ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா அப்பையும் வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் தாட்ஸ் வந்து ரொம்ப வேவரிங்காக இருக்கும் வேறு வேறு விஷயத்தில் வந்து போயிட்டே போயிட்டே இருக்கும் தாட்ஸு ஸோ அவங்கள தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய உள்ளங்கைகளை நல்லா நீட்டிட்டு இதோ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்களுடைய சென்டர் அதாவது உள்ளங்கை நடு பகுதியில் உங்களுடைய இப்போ ரைட் ஹேண்ட் நீட்டுறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டோடைய தம் ஃபிங்கரை வச்சு ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி விடணும் ஸோ இதை மாதிரி ஜஸ்ட்டு ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணணும் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஜஸ்ட்டு ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி விடணும் உங்கள் ரைட் ஹேண்டை நல்லா நீட்டிட்டு லெஃப்ட் ஹேண்டோடைய தம் ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வரைக்கும் இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆப்போசிட் ஹேண்ட் இப்போ ரைட் ஹேண்ட் முடிச்சுன்னா அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் அதே மாதிரி ஃபிங்கர்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி அந்த த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து நீங்கள் உள்ளங்கைகளில் வந்து நடுவில் சென்டரில் வந்து அதே மாதிரி ரைட்டு ஹேண்டோடைய தம் ஃபிங்கரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட்லேருந்து டூ மினிட்ஸ் வரைக்கும் டைமை ஸ்டெ ஸ்டெட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டைமிங் பார்த்துக்கிட்டே கூட அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுடைய இமோஷன் லெவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஒரு நாளையில் உங்களுக்கு என்ன விதமான இமோஷன்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும் ஒரு நாள் ஃபியர் இருக்கும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு சோகமாக இருப்பீங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமான இமோஷன்ஸ் இருந்தால் கூட இதை நீங்கள் பண்ணுறது மூலயமா அந்த இமோஷனல்ஸ் இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ்டாக்க முடியும் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஃபாலோ பண்ணி இதை நிறைய பேர் வந்து உண்மையாகவே வந்து அவங்களோட இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க பர்ஸ்னலாக நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோட இமோஷன்ஸும் பேலன்ஸ்டாகிறதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் just நீங்கள் இந்த இந்த பிக்சரில் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட இமோஷன் லெவல் எப்படி வருது அப்படின்றத நீங்கள் கண்டினியூஸாக தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒன் வீக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் பாடியில் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒன் வீக் நீங்கள் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்